Hi everyone, welcome to Spice Cooking Kitchen. Hope you all enjoy my video on how to make appam, rice appam. Hi friends, in the rice appam eppadi seiyradendra video va na yerkenave upload pannirken adha paathu neengalum in the rice appam seinga idu vandu romba suvaya irundhuchu romba spongy ah delicious ah irundhuchu innikku nama paaka pora video vandu aiyar veethu rasam podi eppadi seiyradennu 2 tablespoon milagu 1 tablespoon jeera 3 tablespoon malli 1 tablespoon பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் என்கிட்ட கடலை பருப்பு இல்லாததுனால நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் தேவையான அளவு மிளகாய் ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவு எடுத்துக்கங்க கறிவேப்பிலை சிறிதளவு எல்ஜியம் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் இதோட நான் இன்னொரு ஐட்டம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் உப்பு இந்த வத்தல் மிளகாய் பொரிக்கிறப்ப போட்டுக்கிட்டோமா மிளகாய் வந்து நல்லா மொறுமொறுன்னு பொரிந்து வரும் அடுத்து நாம் வந்து இதை எந்த பொருட்கள்லாம் முத ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னு பார்த்துக்குவோம் மல்லி மிளகு சீரகம் இது மூணையும் மிதமான தீ வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லபடியாக ட்ரை ரோஸ் ஆயிடுச்சு அடுத்து நாம் வந்து பருப்பு துவரம் பருப்பும் கடலை பருப்பையும் போட்டுக்குவோம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா என்கிட்ட கடலை பருப்பு இல்லைனால நான் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தான் கடலை பருப்பு இருந்துச்சு அதோடு நான் சேர்த்து பொட்டுக்கடலையும் வச்சாச்சு பருத்து எடுத்தாச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் பருப்பு வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பச்சை வாடு இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் இந்த மிளகாயும் கருவேப்பிலை அப்புறம் பூண்டு இதெல்லாத்தையும் வதக்கி எடுக்கிறோம் பார்த்தீங்களா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோமா நம்மளுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சே பார்க்கணும் அந்த அளவுக்கு சுவையான ஒரு ரசம் பார்த்தீங்களா பொடி எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குதுன்னு இதை நீங்கள் ஒரு சின்ன பேர் 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு சமைக்கணும்னா ரசம் வைக்கணும்னா ஒரு சின்ன பானையில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதும் அதோட தக்காளி அப்புறம் தட்டின பூண்டு வெங்காயம் மஸ்டர்ட் சீட் அப்புறம் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வந்து ரசம் வச்சோமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நாம் வந்து என்னென்ன பொருட்கள் ரசத்துக்கு தேவைப்படுதுன்னு பார்ப்போம் இங்கே வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளியை வந்து நல்லா நசுக்கியிருக்கு அதோட கறிவேப்பிலை அப்புறம் இடித்த பூண்டு வெங்காயம் மஸ்டர்ட் சீட் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வந்து இதை இந்த சாமான்கள்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் பூண்டு வெங்காயம் வத்தல் மிளகாய் மஸ்டர்ட் சீட் கறிவேப்பிலை இப்போ நல்லா வதங்கிருச்சு இதை இந்த டைமில் வந்து நம்ம டொமேட்டோவையும் சேர்த்துக்கணும் அதனோட டொமேட்டோ கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு தான் புளியை சேர்க்கணும் தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துக்கு நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா அத்தனை பொருட்களையும் நம்ம அந்த ரசப்பொடியில் சேர்த்துருக்கோம் இல்லையா 2 டேபிள் ஸ்பூன் போடலாம்
நல்ல வாசத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மூடி போட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு கடைசியாக தான் நான் உப்பை வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ரசம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது ஹபீபா சுல்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ, அப்கமிங் வீடியோ, மக்லூபா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவையும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர்.